முதலாளி சொன்ன மாதிரி கூலி கொடுக்காம குறைச்சு கொடுத்துட்டாரு. என்னது? அதனால நாங்க யாருமே கூலி வாங்காம திரும்பி வந்துட்டோம். ஆமா தம்பி, நாங்களும் கூலி வாங்காம வந்துட்டோம். நியாயமான கூலி கிடைக்கிற வரைக்கும் நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்க கேட்டா தான் முடிவு பறக்கும். இனிமே உங்க பேச்ச மீறி நாங்க என்னைக்கு நடக்க மாட்டோம் தம்பி. அண்ணே, இன்னைக்கு நேர்ல போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டு வந்துருவோம். கேளுங்க. என்னடா கூட்டமா வரீங்க? அடட, தலைவரே வந்திருக்கிறாரா? இவ்வளவு பெரிய தலைவர் இந்த ஏழை வீட்டை தேடி வரலாமா? சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேனே. இங்க பாருங்க, உங்க கேளிக்கண்டா கேக்குறதுக்கு நாங்க வரல. அப்ப எதுக்கு வந்தீங்களா? எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கூலிய கேட்க வந்திருக்கோம். அது என்னப்ப நியாயமான கூலின்னு கேக்குற? வழக்கமா குடுக்கறதுன்னு குடுக்கறோம். நம்ம ஊர்ல ஆம்பளைக்கு 18 ரூபாயும் பொம்பளைக்கு 12 ரூபாயும் நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆம்பளைக்கு 10 ரூபாயும் பொம்பளைக்கு 7 ரூபாயும் கூலிய குறைச்சு கொடுத்து ஏமாத்துறீங்க. இங்க பாருப்பா, இது கவர்மெண்ட் நிலம் இல்ல, என்னுடைய நிலம். இங்க நான் நிர்ணயிக்கிற கூலியை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்கிட்ட தான் வேலை பார்த்தாகணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே. இஷ்டம் இருந்தா நான் கொடுக்கற கூலிக்கு வேலை பாருங்க. இல்ல எந்த ஊர்ல அதிகமா கூலி கொடுக்கறானோ அங்க போய் வேலை பாருங்க. நீங்க செய்யலனா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வேலை பார்த்துக்க தெரியும். இது நாங்க பிறந்த ஊரு, வெளியில இருந்து வந்து இங்க யாரும் வேலை செய்ய முடியாது, செய்ய விட மாட்டோம். இது எங்க பெரியவங்க வாங்கின நிலம், இங்க யார வேணா வேலைக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. வெண்ணையாரு, நிலத்தை யாரும் நம்ம வாங்க முடியாதுங்க. நிலம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கு. உங்க பாட்டம் பூட்டெல்லாம் அவங்க எல்லாம் எங்க? அவங்களெல்லாம் நிலம் வாங்கிடுச்சு, புரியல? மண்ணு மண்ணு உள்ள வாங்கிடுச்சு. நான் முடிவா சொல்றேன், கேட்டுங்க. இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க, இல்ல நீங்க நட்ட நாத்தை எல்லாம் புடிங்கி போட்டு போங்க. ஐயா, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாத்தும் நாங்க பார்த்து வளர்த்த குழந்தைங்க, எந்த காலத்திலையும் அதை மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். ஆமா, நட்டதுக்கே கூலி கொடுக்கல, இந்த புடுங்கறதுக்கு கூலி கொடுக்க போறீங்களாக்கும். உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க, இனி நியாயம் இங்க கிடைக்காது. அடுத்த வாரம் மந்திரி ஊருக்கு வர்றாரு, அப்ப எங்க பிரச்சனையை மனுவை எழுதி கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கிறோம். வாங்க, எல்லாரும் போறோம். வாங்கப்பா, இவங்கிட்ட அவன் கைய கால வெட்டி முடக்கி போட்டாதான் என் மனசு ஆறும். அட, யார் அவன்? அவனை வேட்டைக்கு வான்னு கூட கூட்டு போய் சுட்டு கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் செய்யக்கூடாதுரா. நாம தான் அடிச்சவனும் அவனுக்கு மட்டும்தான் தெரியணும், ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்லிட்டீங்கல்ல, வர திங்கக்கிழமை முடிச்சிடறேன். அது என்னடா திங்கள் செவ்வாயின்னு நாள் கிழமை பாத்துக்கிட்டு? அட, அதுக்கு இல்லைங்கய்யா, வர திங்கக்கிழமை சுருளிப்பட்டிக்கு போறான், போற வழியை பாத்துறேன். பாக்குறது இருக்கட்டும், அவன் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்க கச்சேரியை முடிச்சிருங்க. உங்க முகத்தை எல்லாம் காட்டாதீங்க. நம்ம கரியப்பட்டிக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு போங்க. அவனுக்கு எதுக்கு 5-6 பேரு? அவன் பாக்குறதுக்கு தான் சாதுவா இருக்கிறான், முரட்டு ஆளு. ஏன், உன்னையே சேத்துல போட்டு புரட்டி எடுத்தானே, மறந்துட்டியா? வரும் திங்கட்கிழமை அன்று தாங்கள் கச்சேரிக்கு செல்லும் பொழுது வழியில் தங்களை தாக்குவதற்காக கரியாப்பட்டியிலிருந்து 6 ஆட்களை ஏற்பாடு செய்துள்ளனர். எனவே தயவு செய்து தாங்கள் கச்சேரிக்கு செல்ல வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வரும் செவ்வாய் அன்று அழகர் கோயிலுக்கு வந்தால் என்னை சந்திக்கலாம். நான் சிகப்பு ஆடையை உடுத்தி தலையில் மல்லிகை மலரை சூடியிருப்பேன். வருவீர்களா? அண்ணே, என்ன சொன்னாரு, யார் எழுதியிருக்கா? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, கச்சேரிக்கு கேட்டு எழுதியிருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்து கேட்டு வந்துடுறேன். அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அங்கே பாரு கங்கராசு. கங்கராசு, என்னப்பா இவ்வளவு அவசரமா போறேன் கச்சேரிக்கா? கங்கராசு, கச்சேரி ஊருக்குள்ள இல்ல, இங்கேதான். எங்களை மீறி மேடை ஏறியா? இங்க பாரு, இந்த சலசலப்புக்கெல்லாம் 5 ஆள் நான் கிடையாது. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் மேடை ஏறது ஏறதுதான், என்ன யாரும் தடுக்க முடியாது. Thank you.
வரேன். ஒரு வழிய முடிஞ்சது. என்னடி அவ்வளோ பெரிய சத்தம்? ஒண்ணும் இல்லடி, எங்க அண்ணன் தான் கத்திச்சு. ஐயோ ரொம்ப வலிச்சிருக்குமே. வலி எல்லாம் பார்த்தா முடியுமா? ஏய் யாராவது வைத்தியர் கிட்ட காமிக்க வேண்டியதுதானே. எதுக்கு? அதான் உங்க அண்ணனுக்கு அடிபட்டிருக்குமே, அதுக்கு மருந்து போடத்தான். எங்க அண்ணனையாவது அடிக்கிறதாவது, யார் அடிக்க வரேன்னு சொன்னாங்களோ அவங்கள தேடி பிடிச்சி அடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்பா அதுக்குதான் கோழிச்சார் குடிதான் எங்க அம்மா சொல்லிச்சு. அதான் மாட்டேன்னு ஒரே கலாட்டா. என்னம்மா மச்சு விட்டு காத்து குச்சி விட்டு பக்கம் ஏ பரக்கூடாதா? இல்ல இல்ல திடீர்னு இந்த பக்கம் அடிக்குதான்னு பார்த்தேன். ஏதோ பாடத்துல சந்தேகமா கேட்டு போக வந்திருக்காங்க. அப்படியா? கத்து கொடு கத்து கொடு. கொடுக்க கொடுக்க குறையாம இருக்கிறது கல்வி செலவு ஒண்ணுதான். அது இங்க நிறையவே கொட்டி கிடக்குது, வரைக்கும் கிடைக்காது. இங்கதான் வாங்கிக்கணும். அதுக்குதான் வந்திருக்கேன். இந்த பாரு, நீ பணக்கார பொண்ணு, என்னதான் படிச்சாலும் பாஸ் ஆக போறதில்ல, ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செட்டில் ஆயிரு. என்னம்மா சாமி வந்தியா? என்ன கோயிலுக்கு வேற எதுக்கு வருவாங்க? ஏதோ ஞாபகத்துக்கு கேட்டேன். அம்மா இவங்க இங்க. அட சும்மா இல்ல. ஏண்டி உங்க அண்ணன் கோயிலுக்கே வரமாட்டாருன்னு சொன்னேன். அது வந்து ஒண்ணு இல்லம்மா, என் சிநேகித ஒருத்தன் கோயிலுக்கு சாமி கும்பிட மதுல இருந்து இங்க வர்றம்னா அவனை தான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேடி வந்து உங்களை பார்த்தாச்சா? நீ வேற பார்த்தா நான் ஏன் நிக்கிறேன்? தங்கச்சி நான் இங்க வந்ததை உன்னை கூட்டி போகத்தான். இன்னைக்கு சாயங்காலம் கச்சேரி இருக்கு, நீ சீக்கிரம் சாமி விட்டு வா போலாம். அப்ப சிவகாமி அது இங்க நிக்கட்டும், நீ வா. வரேன். அட வா. என்ன பிடிக்கிறீங்க? பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே பொறுத்தார் பூமி ஆழ்வார்னே, வாங்க அண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். பாட ஸ்பீடா. ஐயோ இங்க வரணும். சபா சரியான சந்திப்பு. என்ன தம்பி செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் வேலை இல்ல? கைய விடு சார், நானே வரேன். விட்டுரு சார், அவன் ஜெயில் தெரியும், போயிடுவான். இப்படி எடுத்துட்டு போறாங்களே. வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை புடிச்சு தரத்தை எடுத்துட்டு போறா சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னால் வந்து வாயில் துணி வச்சு அழுது வர்றான் பாரு, அவனை நான் போயிருங்க சார். கையெடுத்து கூப்பிடுறையா? சார் என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேட்கற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற, நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கானக்குயில். அந்த கானக்குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு, அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க.
கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதனைன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? வாங்க அந்த பக்கம். ஏட்டையா, இவர் தொந்தரவு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா, இது என்ன லாஜா? அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவர் ரூம் பாயா? டேய், வாடா அந்த பக்கம். வீட்ல பொண்டாட்டி தொல்ல, இங்க வந்தா உங்க தொல்ல, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்ல, இப்படி ஏயா ஆளாளுக்கு தொல்ல பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போறீங்க ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு,